கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு கூட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டக்கடலை போட்ட சன்னா மசாலா மாதிரி ஒன்று, ஒரு வடை ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்பளம் ஒன்று, ஒரு மோர், ஒரு ரசம், அப்புறம் வந்து பொடியில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்புறம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நம்ம ஒரு வேட்டை ஆடி ஓட்டிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு போட்டி, பருப்பு பொடிக்கும் நெய்யும் எப்படி சாப்பிடுவோம், லைட்டு பருப்பு பொடியே வச்சு இந்த லைட்டாக அந்த வடையை லைட்டாக எப்படி சாப்பிடுவோம். பருப்பு பொடி, பருப்பு பொடி, நெய், ஃபுல்லாக நெய் வந்து ஓன் ப்ரிப்பரேஷனு. வடை வந்து செம்மையாக இருக்குது, அந்த பருப்பு பொடியோட சூப்பராக கிடச்சாது. அப்போ நம்ம அடுத்து வந்து சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். சாம்பாரும் இந்த நம்ம இந்த கீரை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆமாம், அப்படியே இந்த புளியை வச்சு இப்போ அப்படியே சாம்பாரை நல்லா அப்படியே பிசைஞ்சு அப்படியே இந்த கீரையோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சாம்பாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஹெல்த்தி அப்படிங்கிற சூப்பராக இருக்குது. இந்த கேரட் எல்லாம் மூணு பண்ணியிருக்காங்க, போட்டாங்கனால ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கு அது வந்து பணமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து சாம்பாருக்கு வந்து இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே சாம்பார் வச்சு ஒரு டிப் வைப்போம். வெயிட் இந்த கூட்டில் வந்து கரெக்டாக அந்த புளி புளி பூத்தி பண்ணியிருக்காங்க. வெண்டைக்காய் கூட்டுன்னு நினைக்கிறேன். புளி பூத்தி சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கும் அது கரெக்டாக மேட்ச் ஆகி தரமாக இருக்குது. வந்தீங்க நீங்கள் நினைக்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு டிஷ் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வந்தப்போ எனக்கு இதான் கிடச்சிது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த முட்டைக்கோஸோட ட்ரை பண்ணுவோம். அப்படியே முட்டைக்கோஸ் சாம்பார் கொஞ்சம் ரைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஏன்னா இங்கே சாம்பார் வந்து ரெகுலராக கிடைக்கும். நான் வந்து முக்கியமாக சாம்பார் தான் சொல்லணும், பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து டெய்லி சேஞ்ச் ஆரம்பிக்கணும். சாம்பார் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். இப்போ இவன் நைட்டு வந்தீங்கன்னா சாம்பார் தோசை தரமாக இருக்கும். நான் முடிஞ்சால் இன்னொரு ஏரியாவில் நைட்டையும் காமிக்கிறேன். இப்போ இந்த சாம்பாரோட ரைட்டாக முட்டைக்கோஸ் கிடையாது போய் பார்ப்போம். சரி பார்ப்போம் ரைட்டில் தான். அந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா சிக்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டு அந்த பாசி பருப்பு தான் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க. கேரட் ரெட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து அப்படியே ஓரம் போட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி இந்த சன்ன மசாலா ரசம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரசம் ரசத்துக்கு நம்ம இந்த சன்ன மசாலா ட்ரை பார்ப்போம். இப்போ எப்படி பார்ப்போம், அப்படியே ரசம் நல்லா ஊற்றி அப்படியே ஊற விட்டு அப்படியே அந்த இதில் சாப்பிடுவோம் அப்படின்னு. பட்டை கிராமு அதெல்லாம் போட்டு அப்படியே காரமாக போட்டுருக்காங்க. ரசத்துக்கு தொட்டுக்கும் போது சூப்பராக இருக்குது. வந்து இந்த தயிர், இந்த கடலாம் பார்த்தீங்கன்னா தயிரும் மோரையும் ஒன்றா கலந்து கொடுக்குறாங்க. இந்த கடலாம் பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. நல்லா பார்த்தீங்க திக்காக இருக்குது. இப்போ அதை ஊற்றி லைட்டாக சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் அப்படி மோரை ஊற்றிடுவோம். இப்போ மோருக்கு தொட்டுக்க வந்து இந்த சைடில் வந்து ஊற வச்சுட்டாங்க. ஊற கொஞ்சம் எடுத்துக்கோங்க எப்படிங்க பார்ப்போம். மோர் எடுத்து மோருக்கு வந்து கொஞ்சம் சன்னா மசாலாவே ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த இது வந்து திக்காக இருக்கனால செம்ம டேஸ்டாக இருக்கு. அப்படியே இந்த ஃப்ரெஷ்ஷான பால் பால் வாசம் அடிக்கிது இன்னும் டெய்லி உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேனால சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஊர்காயும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து மாங்காய் ஊர்காய் சூப்பராக இருக்குது. அது இதை பற்றி என்ன சொல்கிறது, சாம்பார் ரசம் எல்லாத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தயிரும் மோரும் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, அதை வச்சு கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து சாப்பிட்டோம்னா நம்ம அப்படியே என்ன சொல்கிறது நம்ம டிஷ் வந்து அப்படியே ஃபுல்ஃபுல்ட் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்து வந்து புளிக்குழம்பு நல்லா நல்லா வெள்ளை புல்லாக எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. புளிக்குழம்பு நான் வெள்ளை புடி சின்ன சின்ன வெங்காயம்லாம் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது வந்து எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அது கூட வந்து இந்த நம்ம வடை கொடுத்தாங்க ஆரம்பத்தில் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் அப்பளத்தை வச்சு அப்பளத்தை வச்சு இப்போ பைக் போய் பார்ப்போம். அப்படியே அப்படியே இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமர் ஸ்டைலில் இறங்கியிருக்கு. ரொம்ப வந்து என்ன சொல்ல உரப்பு போடாமல் கரெக்டாக போட்டு அதுபோக இந்த வெங்காயம் வெள்ளைப்பூலாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி நல்லா அளவாக அதை வதக்கி பொடியெல்லாம் போட்டு அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் பொடினால போயிடாமல் உரப்பு கரெக்டாக போய் சூப்பராக இருக்குது. நம்ம தயிருக்கு தொட்டுக்கிட்டாலும் சும்மா தொட்டு மாதிரி தொட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும்.
இப்போ நான் வந்து வெறும் இதை மட்டும் ஊற்றி சோப்புக்கே ஊற்றி என்ன சொல்கிறது எல்லா கலையும் சைடிஷ் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க அப்படியே குளம் மாதிரி ஊற்றியே கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நம்ம கவனிப்பு வந்து நல்லா கவனிப்பாங்க. என்ன சொல்கிறது அல்லு இங்கே வயிறாவே சாப்பிட்டுட்டே இருக்கான், இங்கே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான், வேளாண் சொல்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம அடுத்து வந்து ஃபினிஷிங் வந்து இந்த பாயாசி சாப்பிட்டு பார்ப்போம். பாயாசி பாருங்க நல்லா நல்லா திக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஒரு ஸ்வீட் பார்ப்போம். வெல்லம் டப்பரிசி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப உழப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டும் டெய்லி சேஞ்ச் ஆகும், வெறும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே மெனு வராது. இப்போ இதெல்லாம் ஸ்பெஷல் மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே மெனு இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு